அந்த பிரம்மதேவனும் தாயம்முவே எனக்கு நீ ஓர் பொய் உரைக்க வேண்டும் பொய் சாட்சி சொல்ல வேண்டும் பொய் சாட்சி சொல்ல வேண்டும் சிவபெருமாவின் சிரசை கண்டதாகவும் நீ அவருக்கு பார்த்ததாகவும் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று தாயம்முவோடு கேட்க தாயம்முவோ ஒரு கணம் யோசித்தது உன் மூட்டைகளில் ஒரு மூட்டை விளங்கக்கூடிய அந்த பிரம்மதேவனே அந்த பிரம்மதேவனே நம்முடைய ஓர் உதவி கேட்கின்றாரே ஆகட்டும் ஐயனே நான் உனக்கு சாட்சியாக நீ போய் இருக்கிறேன் என்று சொன்ன ஓடி வந்தார் பிரம்மதேவன் ஐயனே உங்களுடைய சிரசை பார்த்து விட்டேன் நான் பார்த்ததற்கு சாட்சி என்றால் தாயம்பூ சாட்சி இருக்கின்றது அதை கேட்டு அறிந்து கொள்ளும் என்று உரைத்தார் பிரம்மதேவன் நானோ தாயம்பூட கேட்டேன் பார்த்தாயா சிரசை என்று சிரசை நான் பார்த்தேன் அதுக்கு நான் தான் சாட்சி பிரம்மதேவன் பார்த்ததற்கு வந்து பார்த்தா என்று சாட்சி பொய் உரைத்தது தாயம்பூவானது நானோ பொய் உரைத்த பிரம்மதேவனுக்கு உனக்கு கோவில் ஆலயம் குலங்கள் யாரும் கிடையாது என்று சாபம் கொடுத்து வண்ணமே முக்கத்து முக்கோடி தேவர்களில் யாருக்கு வேணாலும் ஆலயம் கோவில் இருக்கலாம் இருக்கலாம் பிரம்மதேவனுக்கு ஆலயம் இல்லை கோவிலும் இல்லை இல்லை அது போன்று பொய் உரித்த தாயம்மவருக்கு ஒரு சாபம் கொடுத்து சாபம் கொடுத்தாய் மலர்களிலே அதிக மனம் வீசக்கூடிய மலராக இருந்தாலும் இருந்தாலும் நீயோ பூஜைக்கு உதவக்கிறவா என்று சாபம் கொடுத்தாய் மற்றும் தாஜமார்கள் அணியக்கூடிய கொண்டையில் இருந்து உன்னுடைய பூவை அணிய மாட்டார்கள் அப்படி மீறி அணிந்தால் அந்த பூவிலே நாகம் குடிகொண்டு அவர்களை நாகம் கடித்தால் அவர்கள் இறந்து விடுவார் அப்படி என்று சாபம் கொடுத்தேன் அதனால் அதிக மனவிசக்கூடிய மலராக இருந்தாலும் இருந்தாலும் பூவுக்கு பூஜைக்கு உதவுகிறது என்று சாபம் கொடுத்து விட்டேன் நானோ அப்படி இருக்க இருக்க இந்த அண்டா சராசரமும் ஓங்கி நின்றேன் நின்றேன் அண்டா சராசரமும் ஓங்கி நின்றேன் நின்ற இடம் எங்கே என்றால் இதோ இருக்கின்றது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் தான் அண்ட சராசரம் நின்றேன் அடிமுடி காணாத அண்ணாமலையாக பெயர் படித்தேன் தவிரவும் பார்மிசகல்வருக்கு பக்தியோ பொருள் அளிக்க சிறுபரோக இலக்கியம் சிவகண சூழல் கார்மதி கதிரவான் தொழில் காசினி யாவும் இங்குகள் பெருமை அண்ணாமலை அன்பு மூவரும் சேர்ந்து வேண்டி ரூபாய் 100 பேரை கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் இந்த சப்த கண்ணிகள் குடியிருந்து நோயற்ற வாழ்வோம் புரியல் என்று அந்த சுபாஜயம் அணியாத காம்பட்டை அணியாத நன்னகரை சார்ந்த பரசுராமன் மருமகனாக விளங்கக்கூடிய பரசுராமன் பரசுராமன் ராமனராகிய சிவபெருமானாக பேரந்திருக்கு அடியனுக்கு அடியனுக்கு எனது ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அண்ணாவின் குடும்பத்திற்கு குலதெய்வமான ஏ சப்தகனியில் ஆசீர்வாதம் வழங்கும்படி அம்மனை பிரார்த்திக்கின்றோம் சுபோஜயம் சுபோஜயம் வந்திக்காவலா என்னுடைய தேவியாகிய உமா பார்வதியை நான் அழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்து உமா பார்வதி தர்பார்